ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி அப்படின்னா என்ன, நவராத்திரி கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பால வழிபடுறதுக்கு மிக விசேஷமான நாட்கள் நவராத்திரி அப்படின்னும், 9 நாட்கள்ல அம்மனை வெவ்வேறு அவதாரங்களா அலங்கரிச்சு கொலு வைத்து கொண்டாடப்படுவது வருவது வழக்கம். இந்த நவராத்திரி ஏன் கொண்டாட வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த பண்டிகை மைசூர்ல மிகவும் கோலாலமா கொண்டாடப்படுது வழக்கம். அதே மாதிரி தமிழகத்துல தூத்துக்குடியில அமைந்திருக்கக்கூடிய குலசேகரப்பட்டியில இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயில மிகவும் விசேஷமா கொண்டாடப்படுவது வழக்கங்க. சிவனை வழிபடக்கூடியது சிவராத்திரி அப்படின்னும், அம்பால வழிபடுவதற்கு நவராத்திரி அப்படின்னும் நம்ம இந்து மதத்துல ஒரு விழாவாக கடைபிடிச்சிட்டு வரோம். நவராத்திரி அப்படின்னா என்ன, சர்வம் சக்திமயம் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம். நவராத்திரி அப்படின்னா 9 இரவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நவ அப்படின்னா 9 அப்படின்னும் புதுமை என்ற அர்த்தமும் உண்டுங்க. 9 ராத்திரிகள் அம்பிகையை வழிபடக்கூடிய உன்னதமான விழா தான் இந்த நவராத்திரி திருவிழா. நவராத்திரியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக இந்த 9 நாட்கள் தவம் நோற்ற காலம்தாங்க இந்த நவராத்திரி. முப்பெரும் தேவியரான மலைமகள், அலைமகள், கலைமகள் இந்த 3 தேவியரும் ஒரே ரூபமா வந்து மகிஷாசுரனை வதம் செய்த திருவிழா தாங்க இந்த நவராத்திரி திருவிழா. இது மூலம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இதோட தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையோட இன்னல்களை போக்குறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் அழிப்பதற்காக நம்ம பக்குவப்படுத்தக்கூடிய தவக்காலமாக தான் இந்த நவராத்திரி காலத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. நவராத்திரி எப்படி கொண்டாடலாம்? நவராத்திரி தினத்துல நாம கொலு வச்சு வழக்கமா கொண்டாடுவோம். அதோட இந்த நவராத்திரி தினங்கள்ல விரதம் இருந்து அம்மனை வழிபடுறது வழக்கங்க. தினமும் ஒரு அம்பிகையோட அவதாரத்தை வழிபடுறது வழக்கமா வச்சுக்கணும். நவராத்திரி தினங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களால நெய்வேத்தியம் செய்து அம்பாளுக்கு படைச்சு அதை பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுறது வழக்கங்க. நம்ம இந்த காலத்துல கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி விழா அப்போ பிரசாதமா வழங்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து உடலை வலுப்படுத்தக்கூடியதுங்க. அதனால இந்த நவராத்திரி விழாவை நம்ம வெறும் ஆன்மீக ரீதியா பார்க்காம அறிவியல் ரீதியாகவும் பார்த்து அத பாரம்பரியத்தை காத்து நம்ம தலைமுறைய பாரம்பரியத்தோட வளர்ப்பது நம்மளோட கடமை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.